மகாராஷ்டிராவில் பயணிகள் ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ரயிலில் 5 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்ததாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தீ விபத்தில் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்ற ஒரு அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் பயணிகள் ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ரயிலில் 5 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றனர். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் பயணிகள் ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்ற ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ரயிலின் 5 பெட்டிகளில் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றனர். மகாராஷ்டிராவில் பயணிகள் ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ரயிலின் 5 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றனர். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் பயணிகளின் ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. ரயிலில் 5 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றனர். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவில் பயணிகள் ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் பயணிகளின் ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ரயிலில் 5 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றனர். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த தீ விபத்தில் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகபாத் நகர் ரயில் நிலையத்தில் ஒரு தீ விபத்தான ஏற்பட்டிருக்கிறது. நல்லவேளை பயணிகள் யாரும், முதற்கட்ட தகவலின் தொழில் பயணிகள் யாரும் அதில் காயம்பெறவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அகமத் நகர் ரயில்வே நிலையத்தில்தான் இத்தகைய இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 5 பெட்டிகள் முதற்கட்டமாக தீப்பிடித்து எழுந்திருக்கின்றன. உடனே அங்க இருக்கக்கூடிய அலுவலக உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் அணைக்கும் பணியாக சிறப்பு தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்நிலையில் யாரும் பயணிகள் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. நின்று கொண்டிருந்த ரயில் பெட்டி என்ற காரணத்தால் அங்கு பயணிகள் உடனடியாக இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதே போல அந்த தீயானது மற்ற ரயில்களுக்கும் பற்றியவில்லை. குறிப்பாக இந்த 5 பெட்டிகளும் தற்போது தீப்பிடித்திருந்த சூழலில் அதை முழுவதாகவும் அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையும் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். குறிப்பாக பயணிகள் யாரும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.